இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தலைநகரில் பீர் விற்பனைக்கு இரவு மணி 9 வரை மட்டுமே அனுமதி. தலைநகரில் இனி சில்லறை பலசரக்கு கடைகளிலும் பாரம்பரிய மருந்து கடைகளிலும் மதுபானம் விற்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனினும் அக்கடைகளில் காலை மணி 7 தொடங்கி இரவு மணி 9 வரையில் பீர் பானத்தை விற்க அனுமதிக்கப்படும். மதுபான விற்பனைக்கான அனுமதியை புதுப்பிக்கும் கடைகளுக்கு டிபிகேஎல் கோலாலம்பூர் மாநகர் மன்றம் அந்த புதிய நிபந்தனையை விதித்துள்ளது. சம்பந்தப்பட்ட கடைகளில் மதுபான விற்பனைக்கு விதிக்கப்பட்டிருக்கும் கட்டுப்பாடு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. பாதுகாவலரை பிள்ளையை பார்த்துக் கொள்ள சொல்வதா போலீசில் புகார். குடியிருப்பு பகுதி ஒன்றில் தனது பிள்ளையை பார்த்துக் கொள்ள மறுத்ததால் தந்தை ஒருவர் பாதுகாவலரை கடுமையாக திட்டிய காணொலி சமூக வலைதளங்களில் வலம் வர தொடங்கியுள்ளது. பாதுகாவலர் அறையில் விட்டு சென்ற தனது பிள்ளையை பார்த்துக் கொள்ளாமல் சம்பந்தப்பட்ட பாதுகாவலர் குடியிருப்பு பகுதியில் ரோந்து பணியில் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளார். அதற்காக அந்த பாதுகாவலரை அந்த பிள்ளையின் தந்தை கடிந்து கொண்டார். அச்சம்பவம் தொடர்பில் குடியிருப்பு பகுதியின் நிர்வாகத்தினர் சம்பந்தப்பட்ட பிள்ளையின் தந்தைக்கு எதிராக போலீஸ் புகார் செய்திருப்பதோடு பாதுகாவலரின் வேலையில் பிள்ளைகளை கவனித்துக் கொள்வது அடங்காது என்ற அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளனர். மலேசியாவின் தனிநபர் கார்பன் வெளியேற்றம் சீனாவை விட அதிகம். ஒருவருக்கு 7.2 டன்கள் மலேசியர்களின் தனிநபர் கார்பன் வெளியேற்றம் உலகின் மிகப்பெரிய கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தியாளரான சீனாவை விட அதிகமாக உள்ளது. ஒப்பிடுகையில் சீனாவின் தனிநபர் கார்பன் உமிழ்வு தனிநபருக்கு 7 டன் ஆகும். அதே நேரத்தில் அமெரிக்காவில் தனிநபர் கார்பன் உமிழ்வு 15 டன் உற்பத்தி செய்கிறது. உலகின் வருடாந்திர கார்பன் உமிழ்வுகளில் கால் பங்கை சீனா கொண்டுள்ளது. அதைத் தொடர்ந்து அமெரிக்கா 11.84 விழுக்காடு, இந்தியா 6.84 விழுக்காடு, ரஷ்யா 4.07 விழுக்காடு மற்றும் இந்தோனேஷியா 3.84 விழுக்காடு என பதிவாகியுள்ளன. பைனான்சியல் டைம்ஸ் தொகுத்த 193 நாடுகளின் காலநிலை மாற்ற மதிப்பீட்டு அறிக்கையின்படி இது தெரிவிக்கப்பட்டது. சிஓபி என்பது கட்சிகளின் மாநாட்டை குறிக்கிறது. இது காலநிலை மாற்றத்தினை கட்டமைப்பு மாநாட்டில் கையெழுத்திட்ட அரசாங்கங்களை குறிக்கிறது. காலநிலை மாற்றத்தை சமாளிப்பதற்கான கூட்டு வழிகளை பற்றி விவாதிக்க சிஓபி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கூட்டு குழுவினரை கொண்டு வருகிறது. 4 சட்டமன்ற உறுப்பினர்களையும் பிஎச் ஏற்றுக்கொண்டால் அது பெரிய தவறு. புக்கிட் கேளுக்கோர் எம்பி ராம்கர்பால் சிங் முந்தைய மாநில அரசாங்கத்திற்கான ஆதரவை திரும்ப பெற்ற 4 மலாக்கா சட்டமன்ற உறுப்பினர்களை மீண்டும் ஏற்றுக்கொண்டால் பிஎச் ஒரு பெரிய தவறை செய்கிறது என்று அர்த்தம் என்றார். அவர்களை ஏற்றுக்கொள்வது பிஎச்சின் பெரிய தவறு. இது மலாக்கா மாநில தேர்தல் மற்றும் 15வது பொது தேர்தலில் வாக்காளர்களின் கோபத்தை ஏற்படுத்தக்கூடும். இது தவிர்க்கப்பட வேண்டும் என்று அவர் நேற்று ஒரு அறிக்கையில் குறிப்பிட்டார். அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஷெரட்டன் நகர்வில் ஈடுபட்டவர்களுடன் ஒப்பிட முடியாது என்று பிஎச் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கூறியது குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். அது மட்டும் இன்றி அன்வார் அவர்கள் இப்போது வாக்காளர்கள் வழங்கிய ஆணையை பிஎச்சிற்கு திருப்பி தர விரும்புவதாக கூறினார். அவர்கள் 4 மக்கள் ஆணையை பிஎச்சிற்கு திருப்பி தர விரும்பியதால் தாங்கள் சுயேட்சையாக மாறியதாக பகிரங்கமாக கூறவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உண்மையில் அவர்களில் 2 அம்னோவை சேர்ந்தவர்கள். பிஎச்சுடன் அவர்கள் இருந்ததில்லை. எனவே மகள் ஆணையை பிஎச்சிற்கு திருப்பி தர விரும்புவதால் அவர்கள் சுயேட்சையாக மாறினார்கள் என்று கேள்வி எழவில்லை என்று ராம்கர்பால் கூறினார். மாநில தேர்தல்களில் ஈடுபடும் போலீசாருக்கு கூடுதல் தடுப்பூசி செலுத்துவதில் முக்கியத்துவம். பூஸ்டர் எனும் 3வது கோவிட் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தில் மலாக்கா மற்றும் சரவாக் மாநில தேர்தலில் ஈடுபடவிருக்கும் 10,000 மேற்பட்ட போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். தமது தரப்பு அந்த 3வது தடுப்பூசி செலுத்துவதற்கான விண்ணப்பம் செய்திருப்பதாக தேசிய போலீஸ் படை துணைத் தலைவர் டத்தோசி மஸ்லான் லாசிம் தெரிவித்தார். கடந்த அக்டோபர் 26ஆம் தேதி இதற்காக விண்ணப்பம் செய்திருக்கிறோம். மலாக்கா மற்றும் சரவாக் மாநில தேர்தல்களில் ஈடுபடும் போலீஸ் உறுப்பினர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். இதன் மூலம் கோவிட் நோய் பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று அவர் கூறினார். கிளந்தான் போலீஸ் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மஸ்லான் அதனை தெரிவித்தார்.
மலாக்கா தேர்தலுக்காக 3700 போலீசாரும் சரவாக் தேர்தலுக்காக 7000 போலீசாரும் பணிக்கு அமர்த்தப்படவிருக்கின்றனர். பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் மித்ரா வைக்கப்பட வேண்டும் கணபதி ராவ். பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் மித்ரா வைக்கப்பட வேண்டும் என்பதோடு தலைமை செயலாளரின் கீழ் அதன் நிர்வாகம் வைக்கப்பட வேண்டும் என சிலாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினர் கணபதி ராவ் கோரிக்கை விடுத்துள்ளார். அரசியல்வாதிகளின் கண்காணிப்பில் மித்ரா வைக்கப்படாமல் அரசாங்க தலைமை செயலாளருக்கு பதில் சொல்லக்கூடிய பொறுப்பை மித்ரா தலைமை செயலாளர் கொண்டிருக்க வேண்டும். எந்தவொரு அமைச்சரின் கீழ் மித்ரா வைக்கப்படக்கூடாது. நிர்வாக சுணக்கம் மற்றும் ஒரு நபரின் ஆதிக்கத்தில் மித்ரா இருக்கக்கூடாது. மித்ராவில் நடந்த முறைகேடுகளை ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என கணபதி ராவ் வலியுறுத்தினார். அரசு ஊழியர்கள்தான் மித்ராவை நிர்வகிக்க வேண்டும். அரசியல் நியமன அடிப்படையில் எந்தவொரு அதிகாரியும் மித்ராவில் நியமிக்கக்கூடாது. பெரிகத்தான் அரசாங்கம் தலைமை ஏற்பதற்கு முன் இருந்ததை போல் ஜூசா பி நிலையிலான அதிகாரிகள் தலைமை செயலாளராக நியமிக்கப்பட வேண்டும். மித்ராவின் நிதி விநியோகத்தையும் அது தொடர்பான நிகழ்ச்சிகளையும் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற தேர்வு குழுவை சேர்ந்த உறுப்பினர்கள் கண்காணிக்க வேண்டும். இதுபோன்ற சீரமைப்பை செய்தால் எதிர்காலத்தில் மித்ரா மிகவும் ஆக்கப்பூர்வமாக செயல்பட முடியும் என தமது முகநூலில் கணபதி ராவ் பதிவிட்டுள்ளார். சரவாக் துணை முதலமைச்சர் டாக்டர் ஜேம்ஸ் காலமானார். சரவாக் மாநில துணை முதலமைச்சர் தான்சி ஜேம்ஸ் ஜம்முட் மாசிங் நேற்று காலை 7:05 அளவில் கூச்சிங் நோர்மா சரவாக் மருத்துவமனை மையத்தில் காலமானார். சரவாக் மக்கள் கட்சி PRS-இன் பொதுச் செயலாளர் டத்து ஜனாங் முங்சு இதனை உறுதிப்படுத்தினர். COVID-19 நோய் கண்டிருப்பது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் கடந்த செப்டம்பர் மாதம் சரவாக் பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் தான்சி ஜேம்ஸ் அனுமதிக்கப்பட்டார். PRS கட்சியின் தலைவருமான அவர் தொடர் சிகிச்சைக்காக நோர்மா சரவாக் மருத்துவமனை மையத்திற்கு மாற்றப்பட்டார். 1983 முதல் பாலிக் சட்டமன்ற உறுப்பினராக சேவையாற்றிய ஜேம்ஸ் 2017 ஜனவரி 23 சரவாக் மாநில 2வது துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டார். 2016 சரவாக் மாநில தேர்தலில் GPS கட்சியின் ஓர் உறுப்பு கட்சியான PRS வெற்றி அடைந்ததை தொடர்ந்து அவருக்கு அவ்வாய்ப்பு வழங்கப்பட்டது. முன்னதாக ஜேம்ஸ் சரவாக் மாநில போக்குவரத்து மற்றும் உள்கட்டமைப்பு அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருந்தார். தெப்ராவ் சிட்டியில் அடையாளம் தெரியாத நபரால் திடீரென அறையப்படும் பொதுமக்கள். ஜோகூர் பாரோ தெப்ராவ் சிட்டியில் உள்ள பேரங்காடிக்கு வெளியில் மனநலம் பாதிக்கப்பட்ட ஆடவனால் திடீரென அறையப்பட்டதோடு தாங்கள் தாக்கப்பட்டதாகவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். அது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் பரவலாக பகிரப்பட்டிருக்கின்றது. அதுபோன்ற சம்பவம் நிகழ்வது இது முதல் முறை அல்ல என்றும் அப்பகுதிக்கு செல்பவர்கள் கவனமுடன் இருக்குமாறு வலைதளவாசிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இன்று செவ்வாய்க்கிழமை தொடங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பூஸ்டர் செலுத்தப்படும். எனப்படும் 3வது தடுப்பூசி செலுத்தப்படும். முழுமையாக தடுப்பூசி செலுத்திக் கொண்ட பின்னர் நோய் எதிர்ப்பு சக்தியை குறிப்பிட்ட காலம் வரை இருப்பதை உறுதி செய்வதற்கு இந்த பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்படுவதாக மக்களவை துணைத் தலைவர் டாக்டர் ஸ்ரீ முகமது ரஷீத் ஹஸ்னோன் தெரிவித்தார். மக்களுடன் இருக்க வேண்டிய பொறுப்பு அதிகமாக இருப்பதால் COVID-19 நோய் பரவும் அபாயம் உள்ளது. எனவே சுகாதார அமைச்சு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இன்று நவம்பர் 2 மற்றும் பின்னர் உறுதி செய்யப்படும் தேதிகளில் தடுப்பூசியை செலுத்தும் என்று டாக்டர் ஸ்ரீ முகமது ரஷீத் ஹஸ்னோன் குறிப்பிட்டார். இவ்வாண்டு அக்டோபர் 13 தொடங்கி நாடு முழுவதும் இந்த தடுப்பூசி செலுத்த தொடங்கப்படும் என்று சுகாதார அமைச்சு அறிவித்ததை தொடர்ந்து இம்முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட 48 மணி நேரத்தில் போலீஸ் நிலையத்தில் ஆடவர் மரணம். கைது செய்யப்பட்டு பெக்கான் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட 48 மணி நேரத்தில் 44 வயதுடைய குத்தகை தொழிலாளர் ஒருவர் மரணம் அடைந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக ஸ்வாராம் தெரிவித்துள்ளது. அபாயகரமான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் அக்டோபர் 8 காலை 11 கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்த முகமது ஹிதாயத் அப்துல் ஹலீமிற்கு இதற்கு முன் எந்தவொரு நோயும் இருந்ததில்லை. அப்படி இருக்கும்போது கைது செய்யப்பட்ட 48 மணி நேரத்திற்கு பின் அக்டோபர் 11 அவர் மரணம் அடைந்ததாக போலீசார் அறிவித்தது அவரது குடும்பத்தினருக்கு பெரும் வேதனையும் அதிர்ச்சியும் உள்ளாகினர்.
எனவே இது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என சுவாராம் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முகமது ஐசாரி அப்துல்லா கேட்டுக்கொண்டார். சுவாகம் எனப்படும் மலேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் மகஜர் வழங்கிய பின்னர் அவர் இதனை தெரிவித்தார். கோவிட் சுய பரிசோதனை கருவி குறைந்தபட்சம் 6.90 சென்னுக்கு விற்கப்படுகிறது. கோவிட் சுய பரிசோதனை கருவி தற்போது பேரங்காடி மற்றும் பல்நோக்கு கடைகளில் விற்க விரிவுபடுத்தப்பட்டிருப்பதோடு 1 6.90 சென்னுக்கு விற்கப்படுகிறது. அதோடு மருத்துவ கருவி அமலாக்க தரப்பினர் எம்டிஏவின் நிபந்தனைக்குட்பட்ட அனுமதியை பெற்ற கோவிட் சுய பரிசோதனை கருவி குறிப்பிட்ட கிளினிக் மற்றும் மருந்தகங்களில் விற்கப்படுவதாக உள்நாட்டு வாணிபம் மற்றும் பயணீட்டாளர் விவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். கோவிட் சுய பரிசோதனை கருவியை கட்டம் கட்டமாக அனைத்து பல்நோக்கு கடைகள் மற்றும் பெட்ரோல் நிலையங்களில் விற்பதற்கு விரிவுபடுத்துமாறு பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தெரிவித்ததை நிறைவேற்றும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஸ்ரீ அலெக்சாண்டர் தெரிவித்தார். அக்கருவியின் விற்பனையை விரிவுபடுத்துவதன் வழி அதன் விலை குறைவது, கையிருப்பை உறுதி செய்வது மற்றும் சில்லறை வியாபாரத்துறையின் பொருளாதாரத்தையும் போட்டியாற்றலையும் மேம்படுத்தலாம் என்று அவர் கூறினார். கோவிட் சுய பரிசோதனை கருவியின் புதிய சில்லறை விலையை நிர்ணயிப்பதில் பயணிட்டாளர் மற்றும் வியாபாரிகளின் நலன் உட்பட அனைத்து அம்சங்களும் கருத்தில் கொள்ளப்படவிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதிருக்கும் 19.90 சென் சில்லறை விலையும் 16 ரிங்கிட் மொத்த விலையும் பயணீட்டாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் நியாயமாக இருப்பதை உறுதி செய்யும் ஒரு விலைக்கு குறைக்கப்படவிருக்கிறது. தேர்தல் பிரச்சார எஸ்ஓபியில் பாகுபாடு காட்டாதீர், அன்வார் கோரிக்கை. பிரதமர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் அனைத்து மலேசியர்களுக்கும் பிரதமரை தவிர அம்னோவுக்கு மட்டுமே பிரதமர் என்ற நினைப்புடன் செயல்படுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் அன்வார் இப்ராஹிம் கேட்டுக் கொண்டார். மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தல் பிரச்சார நடவடிக்கையை அனுமதிப்பதில் அனைவருக்கும் பிரதமர் இஸ்மாயில் சப்ரி நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என பக்கத்தான் ஹரப்பான் தலைவருமான அன்வார் வலியுறுத்தினார். இப்போதைய நெருக்கடிக்கு காரணமே மலாக்கா மாநில அம்னோதான். எனவே தேர்தல் பிரச்சார எஸ்ஓபி விவகாரத்தில் அம்னோவுக்கு சாதகமாக ஒருதலை பட்சமாக நடந்து கொள்ளக்கூடாது என அன்வார் தெரிவித்தார். முன்கூட்டியே சிந்திக்காமல் மலாக்கா சட்டமன்றத்தை கலைக்கும்படி அம்னோ கூறிய ஆலோசனையை அதன் ஆளுநர் ஏற்றுக்கொண்டார். மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் வகையில் மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்பட்டு இப்போது தேர்தல் நடத்தப்படுகிறது. பிரச்சாரம் செய்யாமல் மக்களை சந்திக்காமல் பிரச்சாரம் நடத்துவது எப்படி சாத்தியமாகும் என்று அன்வார் கேள்வி எழுப்பினார். பெல்ஜியத்து உடனான ஒத்துழைப்புக்கு அம்னோ டிவிஷன்கள் எதிர்ப்பு. இம்மாதம் 20 நடைபெறும் மலாக்கா மாநில சட்டமன்ற தேர்தலில் பெல்ஜியத்து கட்சியுடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொள்ளும் நடவடிக்கைக்கு அம்மாநிலத்தில் உள்ள அம்னோ டிவிஷன்களில் பல நிராகரித்துள்ளன. கட்சி தொண்டர்களின் விருப்பத்தை மீறி பெல்ஜியத்துடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொள்வதை ஏற்க முடியாது என தங்காபாத்து அம்னோ டிவிஷன் தலைவர் முகமது அலி முகமது கூறினார். கோத்தா மலாக்கா, ஹங்துவா, அலோர்காஜா மற்றும் தங்காபாத்து ஆகிய அம்னோ டிவிஷன்கள் நடத்திய கூட்டத்தில் பெல்ஜியத்துடன் ஒத்துழைப்பு ஏற்படுத்திக் கொள்வதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. முவாஃபகாட் நேஷனல் என்ற அடிப்படையில் பாஸ் கட்சியுடன் அம்னோ ஒத்துழைப்பதன் மூலம் மலாக்கா மாநில அரசாங்கத்தை மீண்டும் கைப்பற்ற முடியும் என முகமது அலி தெரிவித்தார். லோரியில் நின்று கொண்டு தனி ஒருவராக பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்கு எஸ்ஓபியை மீறியதற்காக PKR கட்சி 10,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. எந்த வகையில் நியாயம் என அன்வார் கேள்வி எழுப்பினார். ஆனால் ஒரு தரப்பு விருந்து நடத்தி உள்ளது, அதிகமானோர் அங்கு கலந்து கொண்டு உணவு உட்கொண்டுள்ளனர். அந்த நிகழ்வுக்கு அபராதம் விதிக்கப்படவில்லை. நீதியும் நேர்மையும் எங்கே இருக்கிறது என அன்வார் வினவினார். சீமா பிரச்சினையில் செலுத்தும் கவனத்தை ஏன் ரிங்கிட் மலேசியா 620 மில்லியன் கசிவு பிரச்சினையில் காட்டவில்லை? சயித் சாடிக் சயித் அப்துல் ரஹ்மான் தீமா விஸ்கி மீதான சர்ச்சையில் செலுத்திய அதே கவனத்தை நல்லாட்சி மற்றும் பொதுநல பிரச்சினைகளில் அரசு செலுத்துகிறதா என்று கேள்வி எழுப்பினர். நேற்றைய வரவு செலவு திட்டம் 2022 விவாதத்தில் நல்லாட்சியை காட்டிலும் அரசாங்கம் அவ்விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துவதை காண முடிகிறது என்று சயித் சாடிக் கூறினார். நிதி அமைச்சர் அறிவித்தது நல்லதுதான், ஆனால் இந்த அறிவிப்பு முறையாக செயல்படுத்தப்படாவிட்டால் வீணாகிவிடும். அரசு திட்டங்களை செயல்படுத்துவதே முக்கியமானது. இதுதான் இப்போது நாம் எதிர்கொள்ளும் பிரச்சினை. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஏழை அல்லது பின்தங்கிய மாணவர்களுக்கு உதவ
150,000 எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டுகளை வழங்குவதில் அரசாங்கத்தின் இயலாமை மற்றும் 2020 ஆண்டில் பொது நிதி இழப்பு ஒழுங்கற்ற கெடுபணவுகள் ரிங்கிட் மலேசியா 620.07 மில்லியன் விரயம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் நாட்டின் தலைமை தணிக்கையாளரின் சமீபத்திய அறிக்கையை சயீத் சாடிக் எடுத்துரைத்தார். நாம் விவாதம் மற்றும் செயல்படுத்துதல் தரவு மற்றும் அறிவியல் பற்றி அரிதாகவே கேட்கிறோம். ஆனால் கடந்த 2 வாரங்களில் நாம் என்ன பிரச்சனையை கேட்போம்? தீமா பிரச்சனை. நம் தீமா பெயரை மாற்றிவிட்டோம். சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தில் தீமா விவகாரம் பற்றி ஆலோசிக்கப்பட்டதா? கூட்டத்தில் பெயரை பற்றி விவாதம் நடந்ததா? தீமா விவகாரத்தில் குறிப்பாக விவாதிக்க வேண்டிய 3 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். பல ஆண்டுகளாக இருக்கும் ஒரு நிறுவனத்தின் பெயரில் மட்டும் அதே நிலையிலான கவனம், அதே நிலையிலான விமர்சனம், ரிங்கிட் மலேசியா 620 மில்லியன் மக்கள் பணக்கசிவுகள் மீது உள்ளதா என்று அவர் மேலும் சாடினார்.